கோவையை சேர்ந்த இவங்க தன்னுடைய டீச்சராலேயே அப்யூஸ் செய்யப்பட்டு அராஸ்ட் செய்யப்பட்டு இந்த வெளியில் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாமல் சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகி டிப்ரெஷனுக்கு போய் முந்தா நாள் இவங்க இறந்து போயிட்டாங்க. ஐயா அஃப்கோர்ஸ் ஹீ இஸ் டைட், இறந்து போயிட்டாங்க. ஆனால் இதை செஞ்ச நாய் உயிரோடு தான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கான். எத்தனை கேஸ் நம்ம பார்க்குறோம், நம்மளை சுற்றி எத்தனை ஹராஸ்மெண்ட் நடக்குது, எத்தனை அப்யூஸ் நடக்குது. போன மாதம் ஒரு சின்ன குழந்தை, அதுக்கப்புறம் டெல்லியில் ஒரு பொண்ணு, அதுக்கு முன்னாடி ஹசீஃபா கேஸ், எத்தனை பேர் நீங்களே பாருங்கள். இதுக்கெல்லாம் காரணம் இந்த உலகத்து மேலே திணிக்கிறது கிடையாது, இதுக்கெல்லாம் காரணம் லேக் ஆஃப் அவேர்னஸ். பொண்ணுங்களை பற்றி சரியான அவேர்னஸ் யாருக்குமே கிடையாது. முதல்ல நீங்கள் உங்களை சுற்றி எல்லாருக்குமே அவேர்னஸை க்ரியேட் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் ஒரு பொண்ணாக இருந்தீங்கன்னா தயவுசிச்சு இதை மட்டும் செய்யுங்க. இந்த மாதிரி நீங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தீங்கன்னா இல்லை அனுபவிச்சிருக்கீங்கன்னா தைரியமாக 1098 அப்படிங்கிற சைல்டு ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். இதை பார்த்துட்டு இருக்கிற ஒரு பேரண்ட்ஸோ இல்லை பசங்களாக இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது ஒன்றே ஒன்று தான், பொண்ணுங்க இல்லாத அந்த உலகம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பொண்ணுங்கன்னா என்னன்னு சொல்லி ரியலைஸ் பண்ணுங்கள், அவேர்னஸை க்ரியேட் பண்ணுங்கள். கேர்ள்ஸ் இஸ் நாட் ஆப்ஜெக்ட், அவங்களும் ஒரு மனுஷங்க தான், அவங்களுக்கும் மனசு இருக்குது.